ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ நாள் தான் வீடியோ வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் சில பல வேலைகள்னால அந்த பிளானை கட் பண்ணியாச்சு. ஏற்காடாவது பக்கத்தில் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. நம்மளும் அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வராங்க. சரி வாங்க, அதை தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. அந்த விலாக் கடைசியாக முடிகிறப்ப ஒரு ஈட்டிங் சேலஞ்சும் இருக்குது, அதை தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். ஆமாம், கிளம்பியாச்சாம்மா? பூண்டு சட்னியும் இட்லியும் இட்லாம் சாப்பிட்டியா? சட்னி பாத்தீங்கன்னா நல்லா காரம் மா. தண்ணிமா பாருங்கள், நம்மளை விட்டுட்டு தனியாக அவங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு புது வரவு ராக்கி பாய்னு பேர் வச்சுருக்கோம். ஹாய் ராக்கி. லட்டு பாரு, டென்ஷனாக இருக்கு. லட்டு லட்டுக்கு லட்டுக்கு போகாமல் தாங்கல. பாய் லட்டு. பாய். பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ தான் போயிட்டு அங்கே போய் ஒரு வண்டியில் மாறுறோம். ஊரில் என்னது திடீர்னு எடுத்தது, என்ன கை காமிக்கிறியா? சரி, வந்தாச்சு எல்லாம். இப்போ தான் திங்ஸ்லாம் எடுத்து இந்த பாருங்கள், இந்த ட்ராவல்ஸில் தான் ஏற்ற போயிருக்கோம். குடவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, சிலிண்டர் தண்ணி எல்லாமே ரெடியா? வெய் 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 வெய். வண்டி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. எங்கேயா அது தெரியாமல் தான் உட்காந்துருக்கே. கும்பிடல் எங்கே போகிறான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா மழை அடிவாரம் வந்தாச்சு, அடிவாரம் வந்து மழை ஏற ஆரம்பித்தாச்சு. டிரைவர்னா ஹை. பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்தாச்சு. வந்துட்டு எல்லாம் இப்போ தான் திங்ஸ்லாம் இறக்குறோம். நம்ம இறக்கிட்டு ஒரு செட்டப் பண்ணிட்டு திரும்பியும் நம்ம வீடியோ கண்டி பண்ணலாம். கோழிலாம் இருக்குது உள்ளே. தம்பி கீழே போய் நீங்கள். ஆமாம், அந்த லொக்கேஷன் தான். எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. பொறுமையா வா குமரேல். ஓகே, தம்ப்நெயில் ரெடி. போலாம் போலாம், எடுத்துட்டு போங்க. குமரேல் நீ எல்லாமே எடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசியா? என்ன அரிசி? ஒட்டையான சம்பவம். ஏற்காட்டில் வந்து ஒட்டையான சம்பவம். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய். வெங்காயம் வச்சுட்டு இருக்கீங்களா? குமரா இனி ஹெல்ப் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆ பண்ணுவாங்க. ஆறு கோழி நானும் நானுமே உரிச்சிட்டு. இந்த கதை தான் வேணான்றது. எல்லாம் உரிச்சதும் வீடியோ ஆதாரமாக இருக்குது. இங்கே அப்படியே வீடியோ, ஏன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லிக்கிறோம். என்ன மஞ்சத்தூள்? மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவுனா தான் அது இருக்கிற விச கிருமியெல்லாம் போவோம். மஞ்சத்தூள் கழுவாத எந்த பொருளும், மஞ்சள் இல்லாத குழம்பு எதுவுமே ருசிக்காது. சுகாதாரம் இல்லை, தம்பி யாராவது செப்பல போட்டுட்டு போயிட்டு கோழியை உரிப்பாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா என்னமா? ஆ
அரிசி வேகவே இல்லையா? ஆஹா வராது. பொங்கல் சோறு தான் சாப்பிடணுமா? கறியெல்லாம் ரெடி இல்லை? கறி ரெடியா? அவ்வளோதான், உப்பு கறி செய்ய வேண்டியதாங்கண்ணா. செக்கு கடலெண்ணெய் ஏற்காட்டிலையும் தீட்டு வந்து செக்கு கடலெண்ணெய்மா. அம்மா நீங்கள் கலர்னது போதும், உப்பு கறி ஸ்பெஷலாக அண்ணன் தான் நல்லா செய்வாங்க, அண்ணன்ட்டே கொடுத்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகே, என்னங்கண்ணா ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்கண்ணா? பத்து கிலோக்கு மேலே இருக்குல்ல கறி, பத்தாவது தான். பூண்டு, இஞ்சி, இஞ்சி பூண்டு விழுது பாருங்க, பூண்டு போட்டுருங்க எல்லாம். இல்ல அம்மா கரெக்டாக அதான் அவ்வளோதான் எடுத்துருப்பாங்க. அது இஞ்சி கல்லுப்பை கொஞ்சமா வாங்கணும். மஞ்சத்தூள், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி எண்ணெய்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரே இடத்துல ரொம்ப குழியா இருக்கு இல்லைங்க? கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி இலை போடுறேன் போதுமா? ஆ அதில் வர்றேன் போதுமா? என்ன போடணுமா? போதும், பாதி போட்டு மீதி அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். காத்து நிறைய அடிக்கிற அப்படின்றனால எல்லாம் படுத்தா வச்சு மூடிட்டு எல்லாம் லைனா நின்னுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி வேற இன்னும் சின்ன ஒரு டேஸ்ட் மாதிரி வேற பண்ணி பார்க்கும் போதே எச்சில் ஊறுதுண்ணா. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாசம் எப்படி இருந்துச்சு? வாசம் வாசம் அல்லுது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி, பச்சை மிளகாய். ஏன்னா இவ்வளோ நேரம் வெந்தும் பாருங்க, கறி எதுவும் தெரியல, அப்படியே தண்ணி மட்டும் அழகாக சொல்லி இருந்தது. ம், நாலு பேர் தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. உப்புக்கறி சாப்பாடுல ஒரிஜினல் நாட்டுக்கோழி உப்புக்கறி, வெறும் கறியா சாப்பிட்டா கறி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி இவ்வளவுதான். சிக்கன் லாலிபாப், சிக்கன் நாட்டுக்கோழி லாலிபாப். டேஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னா? நீங்க தான் செஞ்சீங்க இன்னைக்கு. உப்பு கறி, உப்பு கறினா பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் போயிட்டு இருக்குது. அதாவது சூரியன் வந்து போயிட்டு இருக்கு, ஆனாலும் சில்னஸ் அப்படியே இருக்குது. லைட்டிங் நல்லா
நல்லா இருக்குல்ல. ஆ செமையா இருக்குது இந்த லைட்டிங் உண்மையாவே. சரி அவ்வளோதான், ஈட்டிங் சேலஞ்ச் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இந்த ஈட்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சேனல்லே வரும், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி வேறு ஏதாவது லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கலாம் அப்படின்னாலும் உங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பாய் பாய். சரி ஒரு கிலோ கொடுங்க. என்னது முறவாட்ட கிழங்குல இது? சூப் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். எப்படி இங்க ஏற்காட்டுல விளையாடுதுங்களா? அதெல்லாம் செம்மையா இருக்கும். ரம்புத்தான் சூப்பரா இருக்கு.